விநாயகர் ஊழலுக்கு சார்பாக போராட்டம் நடத்திட்டு இருக்கோம். என்ன போராட்டம், ஏது போராட்டம், மக்களுக்கு குறிப்பாக இருக்கலாம், போர் போட்டுவாங்களா போட மாட்டாங்களா, இது தேவையா தேவையில்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழலில் உதாரணத்துக்கு ஒரு ரோடு காட்டுறா இந்த ரோடு என்ன திக்னஸை பாருங்க இது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பெரிய ரோட்டில் இந்த டூ வீலர் இறங்கி ஏறினான்னா எப்படி இருக்குன்னு பாருங்க. டூ வீலர் இறங்கி ஏறினாங்கன்னா தடக்கன்னு விழுந்து போகிறதுக்கு ஒரு நிமிஷம்தான். இந்த ரோடு போட்டு கான்ட்ராக்டரும் மற்ற அதிரியாரும் ஃபோர் வீலரில் போகிறாங்க, டூ வீலரில் இவ்வளோ இதில் வந்து கீழே விழுந்து எழுந்து போகிறது கேட்குறது யார், எத்தனையோ உயிர்கள் நமக்கு இதை கீழே வந்து இறந்து போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதை எதுக்கு தான் போகிறாங்க அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இந்த ரோடு எப்படி இருக்குன்னு பாருங்க. இதே மாதிரி ஒரு மேடும் பள்ளமும் இருந்ததுன்னா அவங்க இதை கைது விட்டுருப்பாங்க. இது யாரோ விழுந்து சாகட்டும் தானே போட்டு வச்சிருக்கிறாங்க. இது வந்து இது யாரோ விழுந்து சாகட்டும் அப்படின்னு போட்டு வச்சிருக்காங்க. இது தேசிய நெடுஞ்சாலையாக்கும், இது தேசிய நெடுஞ்சாலை, இந்தியாவின் மானத்தை காப்பாற்றக்கூடிய நேஷனல் ஹைவேஸ் 47. இது இப்போ போட்ட ரோடு, இது எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி போட்ட ரோடு கிடையாது. இந்த ரோடு முதல் முறையில் போட்டிருக்க டைமில் வந்து 12 வருஷம் கேரண்டின்னு கொடுத்து போட்ட ரோடு 1937. நீ 12 நாள் கூட நிற்க முடிய அளவுக்கு கவனத்தில் இருக்குது. இங்கே அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது வெளிநாட்டில் இந்த எல்என்டி மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ் இந்த ரோடை போடுவாங்க. இப்படி ஒரு உயரமும் தாழ்வுமான ஒரு ரோடை யாரும் போடுவாங்க, எவ்வளோ அக்கறை இல்லாமல் போட்டு எத்தனை டூ வீலர்ஸு, எத்தனை பெண்கள் விதவையாக முடியும், எத்தனை குழந்தைங்க அது அனாதையாக முடியும், இதுதான் சூழ்நிலை. என்னன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இப்போ போட்ட ரோடு, ஒரு மாதம் 2 மாதத்துக்குள்ளே போட்ட ரோடு, எத்தனை லேயரு, எத்தனை பேட்ச் பாருங்கள். போடப்பட்டிருக்குது. எத்தனையோ உயிர்களை காவு வாங்குறதுக்காக இது தயாராக இருக்குது. இந்த நிலை தொடர்ந்துக்கிட்டே இருக்கிறதுனால ஜனநாயக உடல் விடுதலை உடனே இறங்கியிருக்கிறோம். இதை நம்ம வந்து இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்காம விட போகிறதில்லை. இது நேஷனல் ஹைவேஸ் 47, இது வந்து இடத்துல மட்டும் இருக்கக்கூடிய பிரச்சனை இல்லை. நேஷனல் ஹைவேஸ் 47 கலியக்காவல் கன்னியாகுமரி அங்கே காவல்கள் வரைக்கும் எல்லா இடமும் இது மாதிரி மரண கோயில் இருக்கிறது. இதை கேட்க நாதி எட்டு நிற்கிறோம். இதற்கு ஒரு தீர்வு காணாமல் ஜனநாயகத்தை விடப்போவதில்லை. கண்துடைப்புக்காக ஏதோ ஒரு போராட்டம் நடத்துகிறோம் என்பதல்ல. இதன் மூலம் மக்களுக்கான ஒரு பதில் எங்கள் மூலம் மக்களுக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் தொடர்ந்து இந்த 2வது 4வது மாதத்தில் மக்கள் எடுத்துக்கொண்டு வருகிறோம். பொதுமக்கள் அனைவரும் ஆதரவு தந்து கொண்டிருக்கிறார்கள். இதை போன்று ஒவ்வொரு பிரச்சனைகளையும் மக்களுக்காக குரல் கொடுப்பதற்காக இறங்கியிருக்கிறோம். இது உங்கள் அனைவருடைய ஆதரவு எங்களுக்கு தேவை. இந்த மரணக்கூடிகளிலிருந்து குமரி மாவட்ட மக்கள் விடுதலை பெறும் வரை இந்த போராட்டம் உயர போவதில்லை என்பது இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன்.